உங்களுக்கு எனக்கு யாருங்க பங்கு? கர்த்தரின் சுதந்திரமும் கர்த்தரின் பாத்திரத்தின் பங்குமானவர். ஐயா, நமக்கு டாடி கார்டு தான் சுதந்திரம், இயேசு தான் நம்முடைய பங்கு. இந்த ரெண்டு பேருக்குள்ளும் உங்களுக்கு எல்லாமே உங்க ஆவியில இஸ் ஆல்ரெடி தேர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த பங்கை எப்படி தெரிந்து கொண்டால்? அவர் பாதபடியில அமர்ந்து அவர் போதனையை கேட்டு. ஆனால் மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தால் மார்த்தால் சரீர அளவில் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய பிரயாசங்களை பெற்றால், ஆனால் மரியாள் ஆவியின் அளவில் அவர் பாதபடியில் உட்கார்ந்து அவர் போதனையை கேட்டுக்கொண்டிருந்தால் உட்கார்ந்து அமர்தல், உட்கார்ந்து ரெஸ்ட், உட்கார்ந்து அவர் போதனையை கேட்டுக்கொண்டிருந்தால் அது உள்ளே வேலை செய்தது. நம்ம பங்கு இயேசு தாங்க, அது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்குங்க. இந்த பூமியில உங்களுக்கு பங்கு வச்சிருக்கிறார். ஆனா நல்லா சொல்றேன், அந்த பங்கு என்ன? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நீங்கள் சுதந்திரர். இந்த பூமிக்குரியது எல்லாவற்றிலும் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கோ, எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ, எவ்வளவு வசனத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவில் நீங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையது. Be always with the Father sense and Jesus sense. Have the strong fellowship of the Holy Spirit. எல்லாம் உன்னை நோக்கி வரும், உன்னை தேடி வரும். உன்னை தேடி மக்கள் மாத்திரம் இல்ல, உன்னை தோத்திரம் பண்ணிக்கிட்டே வருவாங்க, ஆடல் பாடலோடு வருவாங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு வருவாங்க, பூமியின் ராஜாக்கள் முகத்தை பார்க்க வருவாங்க.